பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோ பார்க்கும்போது நமக்கு சம காமெடி அப்படின்னு சொல்லாங்க என்னடா உள்ள காமெடியாதான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க என்னமோ பூர்ணிமா கிட்ட பிரதீப் வந்து பயங்கரமா சண்டை போடுற மாதிரியும் பூர்ணிமாவை பொறுத்தளவுல என்னமோ அடிக்கிற மாதிரி மாதிரியும் எல்லாம் எப்படி எடிட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல தரமான பிரமோ இறக்கிருக்கானுங்க அதாவது பூர்ணிமாவை பொறுத்தளவுல பிக் பாஸோட பனிஷ்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த அளவுல டிரெஸ் மேக்கப் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறது பிக் பாஸ் கொடுத்திருக்கிற பனிஷ்மெண்ட் இருந்தாலும் பொறுத்த பொறுத்தளவுல மேக்கப் எல்லாமே பண்றாங்க மேக்கப்னா வேற ஒண்ணும் இல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறாங்க பிக்பாஸ் பொறுத்தளவுல கூப்பிடுறாரு என்ன பூர்ணிமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல பூர்ணிமா பொறுத்தளவுல இல்ல பாஸ் கொண்டதான் போட்டுக்கிட்டேன் அப்படிங்க சொல்றாங்க இல்லையே விரல்ல தடவி எதையோ ஒன்னு தடவிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்க கேக்குறாரு ஜோவியாவை பொறுத்தளவுல லிப்ஸ்டிக் எல்லாம் அழிச்சு எடுக்கிறாங்க இந்த பூர்ணிமாவுக்கு பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இத அப்புறம் மூல லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல பிக்பாஸ் வீட்ல இருக்கிற ஐஷுவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல கேப்டன் வந்து நமக்காக நிறைய பண்ணிருக்காங்க

இந்த தப்புல கேப்டனுக்காக நம்ம நிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிக்சனும் கேனத்தனமா பேசிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனேதான் பிரதீப பொறுத்த அளவுல காண்டாயிடுறாரு என்னடா எல்லாவனும் ரொம்ப நல்லவனா மாறிட்டீங்க சரி பூர்ணிமாவுக்கு நம்ம தண்டனை கொடுக்கல நீ மன்னிப்போன்னு சொல்ற பிக் பாஸ் வந்து நீ ஜெயிலுக்கு போன்னு சொன்னா நீ போவியா அப்படின்னு நிக்சன் கிட்ட கேக்குறாரு ஆனா நிக்சனை பொறுத்த அளவுல இல்லப்பா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை எதையும் பிரமோல காட்டுல லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு அந்த இடத்துல தான் பிரதீப பொறுத்த இப்படி தப்பு பண்ணிருக்காங்க ஒன்னு இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்ரூம் அவங்க கிளீன் பண்ணணும் இல்லன்னா அவங்களை அழகுபடுத்துறது பண்றதுக்காக லிப்ஸ்டிக் எல்லாம் அந்த வாயை துறக்காம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும் இல்லனா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும் இல்லனா அவங்களோட கேப்டன்சியை விட்டுட்டு டைரக்ட் நாமினேஷனுக்குள்ள போயிடணும் இப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன் சொல்றாரு இதுல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் பேசுறாரு இதை அங்கங்க வெட்டி ஒட்டி வித்தியாசமா சண்டை போடுற மாதிரி ஒரு ப்ரமோவா கிரியேட் பண்ணி போட்டிருக்கானுங்க வேற லெவல்ல எடிட்டிங் டீம் வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பூர்ணிமா செஞ்ச இந்த விதிமீறலுக்கு பிக் பாஸோட கண்டனமோ தண்டனையோ இதுவரையா கிடைக்கல கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல பூர்ணிமாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பாக்கலாம் பூர்ணிமாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல அந்த தரவரிசை பாடுதல் டாஸ்க தவிர வேற எந்த கண்டனமே இருக்க போறது இல்ல அதனால தான் இப்படி ஒரு மொக்க பிரமோவா இறக்கிருக்கானுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்